பழனியில் பட்டப்பகலில் வீடு புகுந்து பீரோவில் இருந்த 7 சவரன் நகை மற்றும் பணத்தை திருடி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகராட்சிக்கு உட்பட்ட குபேரப்பட்டினம் பகுதியில் மளிகை கடை நடத்தி வருபவர் பன்னீர்செல்வம். இவர் தனது மளிகை கடைக்கு மேலுள்ள மாடியில் உள்ள வீட்டில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் இன்று பகல் 12 மணி அளவில் பன்னீர்செல்வம் வழக்கம் போல கடைக்கு தேவையான மளிகை பொருட்கள் வாங்குவதற்காக மார்க்கெட்டிற்கு சென்ற போது பன்னீர்செல்வம் அவரது மனைவி கடையில் விட்டு சென்றார். பன்னீர்செல்வம் கடைக்கு வந்த பிறகு மாடியில் உள்ள வீட்டிற்கு பன்னீர்செல்வத்தின் மனைவி சென்ற போது வீட்டில் இருந்த பீரோ திறக்கப்பட்டிருப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்தார். மேலும் பீரோவில் இருந்த 7 சவரன் தங்க நகைகளும் 5000 ரூபாய் பணமும் திருடு போனது தெரிய வந்தது. இது குறித்து பழனி நகர போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் வீட்டிற்குள் புகுந்து நகைகளை திருடி சென்ற மர்ம நபர்கள் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பட்டப்பகலில் ஆட்கள் இருக்கும் போதே வீட்டிற்குள் புகுந்து நகை மற்றும் பணத்தை திருடி சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.